So now we see example 10.8 12th business maths பார்த்துட்டோம். இதுல பார்த்தீங்கன்னா consider the problem assigning 5 job to 5 person. ஏற்கனவே சொல்லியிருக்கிற இந்த கண்டிஷன் எவ்வளோ ஜாப்போ அவ்வளோ வந்து பர்சன்ஸு இருக்கணும். இங்கே 5ங்கிறப்போ இங்கேயும் 5 இருக்கணும். இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருந்தால் தான் சம் வந்து கரெக்டு. ஸோ அந்த அசைன்மெண்ட் காஸ்ட் ஆர் கிவன் ஆஸ் ஃபாலோ. ஸோ திஸ் இஸ் பர்சன் தென் ஜாப் ஆட்கள் வேலை. ஸோ 5 ஜாப் 5 ஃபைவ் பர்சன் 5 ஜாப். ஸோ ப்ராப்ளம் இஸ் கரெக்டு. இப்போ நம்ம வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆர் ஈக்குவல் த கிவன் அசைன்மெண்ட் ப்ராப்ளம் இஸ் பேலன்ஸ்டு ஸோ தட் வி கேன் ஃபைண்ட் த சொல்யூஷன். நவு ஸ்டெப் 1 என்ன பண்ணணும், ஒவ்வொரு ரோவாக பார்த்துட்டே வரணும் இல்லையா. ஒவ்வொரு ரோவ்லேயும் நம்மளுடைய கண்டிஷன் அட்லீஸ்ட் 10 ரோவில் அட்லீஸ்ட் 10 இருக்கணும். அதே மாதிரி காலத்துலேயும் அட்லீஸ்ட் 10 வந்து இருக்கணும். ஸோ இங்கே 10 இருக்கா ஓவர், இங்கேயும் இது செப்பரேட் பண்ணியிருக்கா இல்லை கொஸ்டின்லேயே 10 இருக்கா? நோ, கொஸ்டினில் 10 இல்லை. நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஸ்மாலஸ்ட் இருந்து எடுத்துருக்குறோம். இதில் ஃபஸ்ட்டு ரோவில், ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் ஸோ இன் ஃபஸ்ட்டோ ஸ்மாலஸ்ட் வந்து நம்மளுக்கு இதில் ஸ்மாலஸ்ட் என்ன 1 இல்லையா. இந்த 1 வந்து ஒவ்வொன்றையும் செப்பரேட் பண்ணும். ஸோ -1 -1 -1 அப்படின்னு சொல்லி செப்பரேட் பண்ணிட்டோம். இப்போ செப்பரேட் பண்ண வேல்யூவை இங்கே எழுதியாச்சு. ஸோ இந்த இடத்துல 10 வந்து வந்துடுச்சு. ஸோ ஓவர். நான் வாட் செகண்டில் பாரு, இதில் இது ஸ்மாலஸ்ட்டு 0. ஸோ இது 10 இருக்கிறப்ப செப்பரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே இங்கே எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். 10 இல்லாதப்போ தான் நம்ம செப்பரேட் பண்ணோம். அடுத்து தேர்ட் ரோ பாரு, தேர்ட் ரோவில் 0 இல்லையா. அப்போ யூ கன்சிடர் த ஸ்மாலஸ்ட், 2 தான் ஸ்மாலஸ்ட்டு. அப்போ இந்த 2வை ஒவ்வொரு நம்பர்லேயும் நம்ம செப்பரேட் பண்ணும். செப்பரேட் பண்ணி இங்கே இங்கே 10 வந்துடுச்சு. நம்மளுடைய எய்ம் வந்து இங்கே 10 அட்லீஸ்ட் 10வாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது இங்கே 4th ரோவில் 0 இருக்குது. ஸோ நோ நீட் டு செப்பரேட், அப்படியே டைரெக்டாக எழுதிட்டேன். நான் கமிட்டு த 5th ரோ, 5th ரோவில் நோ 0. ஸோ கன்சிடர் த ஸ்மாலஸ்ட், 5 இஸ் த ஸ்மாலஸ்ட். ஸோ இந்த இடத்துல என்ன போட்டுக்கிறோம், இந்த இடத்துல 5 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். ஸோ இந்த இதை வந்து அப்படியே எழுதிக்க ஓகேவா. ஸோ இப்போ செக் பண்ணிக்க, 1st ரோவில் 0, 2nd ரோ, 3rd ரோ, 4th ரோ, தென் 5th ரோ. இப்போ ரோல் எல்லாம் 0 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு காலம் பாரு, இந்த காலத்தில் இது ஓகே, காலத்தில் 0 இருக்குது, இந்த காலத்துலேயும் 0 இருக்குது. ஸோ அடுத்த காலத்தில் 0 இல்லை. ஸோ விச் இஸ் த ஸ்மாலஸ்ட், 1 இஸ் ஸ்மாலஸ்ட். அப்போ இந்த 1 ஒவ்வொரு நம்பர்லேயும் நம்ம என்ன பண்ணணும், செப்பரேட் பண்ணணும். செப்பரேட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த ஸ்டெப்பில் அங்கே ஆன்சர் இருக்கும். இதில் 20 இருக்குது, நமக்கு கண்டிப்பாக 10வாவது இருக்கணும், அட்லீஸ்ட் 10. மோர் தேன் 10 இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ஸோ இங்கே 10, இங்கேயும் 0 இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். இங்கே கன்சிடர் பண்ணுறப்ப இங்கே 0 வந்துடுச்சு. ஸோ ஸ்டெப் டூவில் பார்த்தீங்கன்னா ரோலையும் 0 இருக்குது, காலத்துலேயும் 0 இருக்குது. ஸோ த ப்ராப்ளம் இஸ் ரெடி, இந்த இடத்துல அசைன்மெண்ட் கேன் பி மேட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். பிகாஸ் அட்லீஸ்ட் 10 இன் போத் ரோ அண்ட் காலம், அட்லீஸ்ட் 10 இருக்கிறதுனால ப்ராப்ளம் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் 1 இப்போ அசைன் பண்ண போகிறோம். அசைன் பண்ணுறதுன்னா அந்த பாக்ஸ் போட்டே வரணும். இப்போ 1st ரோவுக்கு வா. 1st ரோவில் 10 இருந்தால் மட்டும்தான் அசைன் பண்ணணும். வென் யூ கேன் அசைன் த பாக்ஸ், எப்போ போட முடியும் அப்படின்னா எக்ஸாக்ட்லி ஒன் ஜீரோ இருந்தால் மட்டும்தான் யூ கேன் புட் த பாக்ஸ். இங்கே எக்ஸாக்ட்லி 10 இல்லை. ஸோ நோ பாக்ஸ். இங்கே எக்ஸாக்ட்லி 10 உடனே இமீடியட்டாக இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு இங்கே ரோவை தானே பார்த்துட்ருக்குறோம். ஸோ இமீடியட்லி யூ சீ த காலம் ஆல்சோ, இங்கே ஏதாவது 0 இருந்தால் உடனே இப்படி கிராஸ் போட்டலாம், 0 இல்லை யூ லீவ் இட். நவ் கம் டு த 3rd ரோ.
தேர்ட் ரோவில் ஒரு ஜீரோ தான் இருக்கா. உடனே என்ன பண்ணியிருக்கலாம் பாருங்க, அடுத்த ஸ்டெப்பில் அந்த ஒரு ஜீரோவை பாக்ஸ் போட்டாங்க. போட்டுட்டு இப்போ நம்ம ரோவை தான் பார்த்துட்ருக்குறோம். அப்போ அப்படியே ஆப்போசிட்டாக காலத்தில் ஜீரோ இருந்தால் உடனே இப்படி கிராஸ் போட்டுடலாம், இதுதான் ரூல்ஸு. ஸோ இப்போ கிராஸ் போட்டாச்சு, காலத்தில் ஜீரோ இருந்து கிராஸ் போட்டாச்சு. இப்போ அடுத்தது வந்து இப்போ நம்ம தேர்ட் ரோ தான் பார்த்தோமா, அடுத்தது ஃபோர்த் ரோக்கு வா. இந்த ஃபோர்த் ரோவில் இது வந்து இங்கே ஜீரோ இருக்குது சரியாக தெரியல. ஃபோர்த் ரோவில் இங்கே ஒரு ஜீரோ இருக்குது. இந்த ஒரு ஜீரோவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா அது பார்த்துடலாமா. ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், ஃபோர்த் ரோவில் ஒரு ஜீரோ இருக்குது. இந்த ஒரு ஜீரோவை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஃபோர்த் ரோவை பார்க்குறப்போ இமீடியட்டாக காலத்தையும் நீ பார்க்கலாம். அங்கே ஏதாவது ஜீரோ இருந்தால் உடனே அதை என்ன பண்ணிக்கலாம், இப்படி உள்ள அது தெரியாதுங்கிறதுக்காக வெளியில் பண்ணுற, நீ கேன்சல் பண்ணுறதுக்கு ஏறுவாகும். பட் இதுக்கு கீழேயோ மேலேயோ எதுவும் இல்லை. ஸோ லீவ் இட். நவ் கமிங் டு த லாஸ்ட் ரோ. லாஸ்ட் ரோவில் ரெண்டு ஜீரோ இருக்குது, பாக்ஸ் போட முடியாது, அதனால் லீவ் இட். இப்போ ரோவெல்லாம் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு காலம் ப்ராசஸ். இப்போ காலத்தில் வா, ஃபஸ்ட்டு காலம் வா, ஆல்ரெடி ஓவர், இது அசைன் பண்ணியாச்சு. செகண்ட் காலத்துக்கு வா. இப்போ இது இங்கே ஒரு ஜீரோ இருக்குது. இந்த மாதிரி காலத்தை பார்க்குறப்போ உடனே இதுக்கு நேராக வரக்கூடிய ரோவை பார்க்கணும். இங்கே எப்படி ரோனா காலம் பார்க்குறியோ, இந்த சேம் வே காலம் மீன்ஸ் யூ ஆர் கன்சிடரிங் ரோ. இந்த ரோவுக்கு நேராக இங்கே ஏதாவது ஜீரோவெல்லாம் வந்தால் உடனே அதை என்ன பண்ணிடலாம், இப்படி கேன்சல் பண்ணலாம். இப்போ நம்ம காலத்தை தான் பார்த்துட்டு இருந்தோம், உடனே இதுக்கு நேராக ரோ பாரு, இங்கே ஜீரோ இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இதை இப்படி கேன்சல் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேன்சல் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோதான், இப்போ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் ரோவும் இல்லை, இன்னும் இருக்குது இல்லையா, இன்னும் அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது. நான் நெக்ஸ்ட்டு ஒன் அடுத்த காலத்துக்கு வரோம். இங்கே இந்த இந்த இடத்துல பாரு, ஒரே ஜீரோ தான் இருக்குது பாருங்க. இந்த இடத்துல அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ எல்லாமே ஃபஸ்ட் ரோலையும் வந்தாச்சு, செகண்ட் ரோவில், தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த் ரோ. ஸோ இந்த ப்ராப்ளம் இஸ் அசைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதனுடைய இந்த பர்சன் ஜாப்னு இருக்கு இல்லையா, அதை வந்து இங்கே எழுதிக்க. பர்சன் ஜாப்பு காஸ்ட்டு, காஸ்ட்டுங்கிறது அங்கே ஏற்கனவே இருக்குண்ணா. பர்சன் யார், ஏ, பி, சி, டி, இ. ஜாப் அப்படிங்கிறது அந்த பாக்ஸ் போட்டிருந்தது இல்லையா, அதுதான் இருக்கணும். ஏக்கு நேரம் ஃபிஃப்த்து காலத்தில் தான் அந்த பாக்ஸ் இருக்குது இல்லையா. அப்போ இங்கே ஃபைவ்னு எழுதிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபைவ் அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். ஸோ ஏங்கிற பர்சனுக்கு அந்த காலம் ஃபைவ்ல ஜாப் வந்து நம்ம கொடுக்குறோம். அவங்களுக்கு என்ன காஸ்ட்டு அப்படின்னா, அந்த ஃபைவ்ல கொஸ்டினை பார்க்கணும். அதுக்கு கொஸ்டின் பிகினிங்கில் அந்த ஃபைவ்ங்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது பாரு, இங்கே ஒன் இருக்கா, இந்த இடத்துல நான் அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன். ஒன், இந்த ஒன் எடுத்து, ஏன்னா இங்கே தான் நம்ம பாக்ஸ் போட்டிருக்கோம். எங்கே பாக்ஸ் போட்டிருந்தோமோ அந்த இடத்துல கொஸ்டினில் என்ன நம்பர் இருந்ததோ, வாட் இஸ் த நம்பர் இந்த கொஸ்டின் தட் யூ டேக்கன் ரைட். ஸோ இந்த இடத்துல இப்போ வந்து நம்ம இதை எழுதிட்டோம். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இந்த மாதிரி அந்த ஜாப்பு அந்த எங்கெங்கெல்லாம் அந்த பாக்ஸ் போட்டிருந்தோமோ, ஃபஸ்ட்டு காலம்னா ஃபஸ்ட்டு காலம், செகண்ட்னா செகண்டு, தேர்டுனா தேர்டு, ஃபோர்த்துனா ஃபோர்த்து, ஃபைவ்னா ஃபைவ்னு எழுதிட்டு அந்த இடத்துல கொஸ்டினில் பிகினிங்லேயே ஒரு நம்பர் இருந்திருக்கும், அந்த நம்பரெல்லாம் இங்கே தூக்கி எழுதி ஆட் பண்ணினேன். த காஸ்ட் இஸ் ஃபைவ்.